ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரலாம். ரிஷப ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் மற்றும் மனதிற்கு திருப்தியான வேலையும் அமையும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்த குழப்பங்கள் தீரும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். இன்று சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து திருமண தோஷங்கள் நிவர்த்திக்கு இன்றைய நாளில் நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்று ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறலாம். குழந்தை பாக்கியங்கள் பெறுவதற்கு நல்ல ஒரு ஆதரவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் சௌக்கியங்கள் நன்றாக இருக்கும். இன்று வியாபாரங்கள் மற்றும் வருமானங்களும் திருப்திகரமாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். இன்று காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல நேரம் மற்றும் நல்ல செய்திகளும் வரும். கன்னிராசி நேயர்கள், இன்று பல மாதங்களுக்கு பிறகு எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. மறந்து போன விஷயங்கள், முயற்சி செய்து தோற்று போனது, ஏமாற்றங்கள், இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். இன்று பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பழைய நண்பர்களை சந்திப்பது, இழந்த சொத்துக்களை மீட்டு எடுப்பது நன்மையை தரும். பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்குவதனால் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு கடன் தொல்லைகள் இல்லை. மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். துலாம் ராசி நேயர்கள், இன்று ஒரு சிலருக்கு காது மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிப்புகள் வரலாம். மருத்துவரை சென்று பார்ப்பது மற்றும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவதற்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது. பல காலமாக மருத்துவரிடமிருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் இன்றைய நாளில் அதற்கான மருத்துவரை சென்று பார்ப்பது சிறப்பான பலனை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பழைய கடன் பாக்கிகளையும் இன்றைய நாளில் வசூல் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகர் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து மற்றும் பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு பலனை தரும். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழி பிறக்கும். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றுவதனால் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மகர ராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று மனதில் நல்ல நிதானமும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் பாரங்களும் விலகும். பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களையும் சந்திப்பது ஆனந்தத்தை தரும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. கும்பராசி நேயர்கள்,
குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.